வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது இந்த மந்திரம் ஜபிச்சா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு பணம் அதில் வந்து குறையே ஏற்படாது அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில மந்திரங்கள் கஷ்டமாக இருந்தாலுமே அதை நீங்கள் சொல்லி முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணாதான் நடக்கும். விநாயகரின் மூல மந்திரத்தை முதல்ல நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை வச்சு எப்படி என்னென்னலாம் பரிகாரம் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். விநாயகரின் மூல மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் சங்க கங்கணபதியே வரவரத சர்வ ஜன்மமே வசனமணிய சுவாகா, இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை பதிவுலேயே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இந்த பதிவு வராம இந்த விஷயங்கள் மந்திரங்கள் வரா மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதானும் எடுத்துக்கலாம், இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிறதானும் வச்சுக்கலாம். 28 அட்சரங்களை கொண்ட இந்த மந்திரத்தை பலவிதமான சக்திகளையும் சித்திகளையும் அளிக்கப்படுவது. செல்வம், பூமி, ஆகர்ஷணம், வசியம், குண்டலினி விந்நியாசம் முதலிய அநேக சித்திகள் இம்மந்திர ஜபத்தால் கைகூடும். இது சாதாரண மந்திரம் கிடையாதுங்க. இப்போ நான் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமக்கு சேர்த்து கொடுக்கும் இந்த மந்திரம். அருகம்புல், தாமரை, வில்வதளம், செவ்வரளி போன்ற நறுமணமுடைய புஷ்பங்களால் விநாயகரை பூஜை செய்தால் செல்வச் செழிப்பும் ஞான வளமும் கைகூடும். செல்வத்திறவுக்கோளாக இம்மந்திரத்தை உபாசனை செய்து வரும்போது நிகழ்த்து வந்துள்ளது. கணபதியை மட்டும் வழிபடுவர்கள் கணபதி உபாசகர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். கர்ண வழிபாடு என்று இதை கூறுவார். கணபதி உபாசகர்கள் கருப்பு, நீலம் போன்ற வண்ண ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். சிவப்பு, பொன்வண்ண உடைகள் மிகவும் ஏற்றவை. துளசியை இவர்கள் கிள்ளக்கூடாது. துளசியை விநாயகருக்கு அணிவிக்கவே கூடாது. கணபதி மந்திரிகளுக்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் எனப்படும் அதிகாலை 4:30 முதல் 6 ஜபித்து மிக நன்று என கணேச உத்தர தாயினி உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. விநாயகரை தேய்பிரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர திருத்தி என்று அழைக்கப்படும். அதுவும் அந்த நாளில் வன்னி மரத்தடியில் வழிபடுவது மிக 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 நன்றுங்க. மாசி மாதம் வரும் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்று துவங்கி ஓராண்டு சங்கதர சதுர்த்தியை மாதந்தோறும் பின்பற்ற வேண்டும். இதனை செவ்வாய் கிரக அதிபதி பின்பற்றினார். வன்னிமர விநாயகருக்கு அரிசி போடுவதன் மூலம் நீங்கள் ஏழரை சனி அஷ்டமச்சனியிலிருந்து தப்பிக்கலாம். உச்சிஷ்ட கணபதி மந்திரம். ஓம் நமோ பகவதே ஏகதம்ஷாய ஹஸ்தி முகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ஹ்ரேம் ஹ்ரீம் கம் கே கே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைனா முன்னாடி இருக்க ஸ்லைடில் ஃபோட்டோவில் அது போயிருக்கோம், பாருங்கள். அவங்களுக்கான மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேப்பங்குச்சி, ஊமத்தம்பூ, நெய் இவைகளால் இவருக்கு ஹோமம் செய்ய வேண்டுங்க மறக்காமல். இது வந்து பார்த்திங்கன்னா, மேலே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதி மந்திரம். இப்போது கணபதி மந்திரத்தில் இன்னொரு மந்திரம் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட கடன் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு மந்திரம். கடன் தீர கணபதி மந்திரம். ஓம் கணேசுரணம் சிந்தி வரேன்யம் ஹீம் பட் ஸ்வாஹா ஏ பார்வதி புத்ரா ருணம் நாசம் கரோதுமே ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் அவிஷ்ட சித்திம் மே தேகி சரணாகத வத்தசல பக்தியா சமர்ப்பயே துப்யம் ஸ்வாஹா ஸ்ரீ சக்ரேசாய ஸ்ரீ மகாகணபதேயாய ஸ்வாஹா. கருங்காலி குச்சியால் கணபதி ஓம் செய்ய எவ்வளவு பெரிய அளவில் கடன் இருந்தாலும் அது மிக விரைவாக தீர்ந்துவிடும். மகாஹஸ்தி விநாயகர். பெரிய துதிக்கை உடைய இவர் பெரும் தனத்தை, அதாவது கோடிக்கணக்கான ரூபாய்களாக அள்ளி வீசுபவராக இருக்கிறார். அப்படி நமக்கு இவரது அருள் கிடைக்க பின்வரும் மந்திர லட்சம் உருவேற்றினால் போதும், நமது பாவங்களும் தீரும், செல்வமும் ஞானமும் நமக்கு கிடைத்திடும். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அன்பர்களே. அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் ஆதூன இந்திர க்ஷீமந்தம் சித்ரம் கிராபம் சங்க்ருபாய மகாஹஸ்தி தக்ஷணனே வாஞ்சா கல்பலதா கணபதி நமது சிறப்பு
நமது சகல விருப்பங்களையும் அள்ளி வழங்குவதால் இவருக்கு வாஞ்சை கணபதி என பெயர் பெற்றது. பின்வரும் மந்திரத்தை 100 கோடி சூரியனுக்கு சமமானதாகும். தகுந்த குரு உபதேசம் மூலமாக இந்த மந்திரத்தை தினமும் ஜபித்து வரும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் ஐம் காயேய் லஹ்ரீம் தத்சவிதர் வரேன்யம் கணபதேய க்ளீம் ஹஹக்கலக்சால ஹ்ரீம் பர்கோ தேவஸ்மய தீமஹி வரவரத சவு சஹல ஹ்ரீம் தியோயோ நப்ர சோதாய சர்வ ஜன்மமே வசமனாய ஸ்வா. இதுதான் இந்த மந்திரங்கள். ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் அனைத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மந்திரத்தை உபிச்சுட்டு வர உங்களுக்கு வாழ்க்கையில் அல்ல அல்ல பணம் வரும். உங்களுடைய நினைத்ததெல்லாம் நடக்கும். இப்படி எல்லாமே நீங்கள் நினைச்சதை நடத்திக்கலாம் இந்த மந்திரங்களை ஜபிக்கிறது மூலம். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு ஜோதிட ரகசியங்கள் இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.